ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 5 ரியல் தக் இன்சிடென்ட்ஸ் தான் பார்க்க போறோம். அண்ட் யூ ஆர் வாட்சிங் ஆர் யூ ஓகே? செல்லம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் கதையில நான் வில்லண்டா. இந்த வீடியோக்கான க்வெஸ்சன் என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஃபர்ஸ்ட் பவுலர் யாருன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு புவனேஸ்வர் குமார் ரொம்ப பிடிக்கும். December 26, 1999 இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் மெல்போர்ன்ல நடக்குது. அந்த மேட்சோட செகண்ட் டே அதாவது December 28 சச்சின் டெண்டுல்கர் ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்டா 1000 ரன்ஸ் வெறும் 19 இன்னிங்ஸ்ல கம்ப்ளீட் பண்றாரு. அதை அவர் கம்ப்ளீட் பண்ணும் போது அவரோட வயசு 26. அதே மாதிரி December 25, 2014 இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் அதே மெல்போர்ன்ல நடக்குது. அந்த மேட்சோட தேர்ட் டே அதாவது December 28 விராட் கோலி ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்டா 1000 ரன்ஸ் அதே 19 இன்னிங்ஸ் கம்ப்ளீட் பண்றாரு. அதை அவர் கம்ப்ளீட் பண்ணும்போது அவரோட வயசு 26 தான். இல்ல ஹைலைட்டே என்னன்னா, அவங்க 1000 ரன்ஸ் ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்டா கம்ப்ளீட் பண்ணது மெல்போர்ன் ஸ்டேடியம்ல தான். ரெண்டு பேருமே 19th இன்னிங்ஸ்ல தான் 1000 ரன்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே 26 வயசு தான், அதுவும் ஒரே டேட்ல. இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஓடிஏ மேட்ச் குவாலியர்ல நடக்குது. அந்த மேட்ச்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் சச்சின் டெண்டுல்கர் தன்னோட டபுள் செஞ்சுரி அடிச்சு ஹிஸ்டரியை கிரியேட் பண்றாரு. அதுதான் சச்சினோட ஹையஸ்ட் ரன். அந்த ரெக்கார்ட அடுத்த இயரே வீரேந்தர் சேவாக் பிரேக் பண்றாரு. 2011 இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஓடிஏ மேட்ச் இண்டோர்ல நடக்குது. அந்த மேட்ச்ல வீரேந்தர் சேவாக் தன்னோட ஃபர்ஸ்ட் டபுள் செஞ்சுரியை அடிக்கிறாரு. அந்த மேட்ச்ல அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரா 219 ரன் ரிஜிஸ்டர் பண்றாரு. எல்லாரும் மூணாவதா யார் அடிப்பாங்கன்னு ரொம்பவே எதிர்பார்த்தப்போ 2013 ரோஹித் சர்மா அவரோட டபுள் செஞ்சுரியை அடிக்கிறாரு. நெக்ஸ்ட் இயரே அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரான 254 ரன் ஸ்ரீலங்காக்கு ஆப்போசிட்டா அடிக்கிறாரு. அதுதான் இப்போதைக்கு இண்டிவிஜுவல் பேட்ஸ்மேன் அடிச்ச ஹையஸ்ட் ரன். இதுல ஹைலைட்டே என்னன்னா, இந்த 3 பிளேயர்ஸோட ஹையஸ்ட் ரன் அடிச்ச மேட்ச்லயும் இந்தியன் டீம் 153 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிடுறாங்க. நம்ம சேனல் பாக்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா நான் கண்டினியூவா வீடியோ பண்ண மோட்டிவேட்டா இருக்கும். இந்தியன் டீம்ல சக்சஸ்ஃபுல் கேப்டன்ஸ்னு யாரை கேட்டாலும் இவங்க மூணு பேரை தான் சொல்லுவாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, விராட் கோலி, சௌரவ் கங்குலி, MS தோனி தான். இவங்க மூணு பேர்லயும் நடந்த வேற லெவல் கோயின்சிடன்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 1999 நடந்த ICC வேர்ல்டு கப்போட 21st மேட்ச் இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்காக்கு நடக்குது. அந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா டாஸ் வின் பண்ணி பவுலிங்க சூஸ் பண்றாங்க. அந்த மேட்ச்ல சௌரவ் கங்குலி 183 ரன் அடிக்கிறாரு. அதே மாதிரிதான் 2005 இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்ல டோனி 183 ரன் அடிக்கிறாரு. இன்னொரு மேட்ச்ல 2012 ஏசியா கப்ல 5th மேட்ச் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தானுக்கு நடக்குது. அந்த மேட்ச்லயும் விராட் கோலி 183 ரன் அடிக்கிறாரு. இதுல தக்க என்னன்னா, இந்த மூணு பிளேயர்ஸும் 183 ரன் அடிச்ச அப்புறம் தான் கேப்டன் ஆனாங்களே. இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா 4th ஓடிஏ மேட்ச் கொல்கத்தால நடக்குது. ஸ்ரீலங்கா டாஸ் வின் பண்ணி பேட்டிங்க சூஸ் பண்றாங்க. உப்புல் தரங்காவும் திலக் ரத்னே தில்ஷனும் ஸ்ரீலங்கன் இன்னிங்ஸ் ஓபனிங் பண்றாங்க. தில்ஷன் ஆஷிஷ் நேரா போட்ட பால்ல விராட் கோலி கிட்ட கேட்ச கொடுத்துட்டு பவிலியன் திரும்பிடுறாரு. அதுக்கப்புறம் வந்த சனத் ஜெயசூர்யாவும் சீக்கிரமாவே அவுட் ஆயிடுறாரு. அப்போதைக்கு கேப்டனா இருந்த குமார் சங்ககாராவும் உப்புல் தரங்காவும் ஸ்ரீலங்காக்காக நல்ல பார்ட்னர்ஷிப் தராங்க. உப்புல் தரங்கா 118 ரன்லையும் சங்ககாரா 60 ரன்லயும் அவுட் ஆயிட்டு போயிடுறாங்க. ஸ்ரீலங்கா 50 ஓவர் முடிவுல 315 ரன் அடிச்சிருந்தாங்க. 316 ரன் அடிச்சா வின்னு இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓபனிங் ஆன சச்சின் டெண்டுல்கரும் வீரேந்தர் சேவாக்கும் சீக்கிரமாவே அவுட் ஆயிட்டு பவிலியன் திரும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட வந்த விராட் கோலியும் கௌதம் கம்பீரும் தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப்ல 224 ரன் அடிக்கிறாங்க. விராட் கோலி 107 ரன் அடிச்சிருக்கும் போது ரந்தீவ் போட்ட பால்ல புஷ்பகுமாரா கிட்ட கேட்ச கொடுத்துட்டு அவுட் ஆயிடுறாரு. கௌதம் கம்பீர் கடைசி வரைக்கும் அவுட் ஆகாம இந்தியாக்காக அந்த மேட்சை வின் பண்ணி குடுக்கறாரு. அந்த மேட்ச்ல கௌதம் கம்பீர் 180 ரன் அடிச்சதுனால மேன் ஆஃப் த மேட்ச் கௌதம் கம்பீருக்கு குடுக்கறாங்க. அந்த மேட்ச்லதான் விராட் கோலி தன்னோட ஃபர்ஸ்ட் செஞ்சுரியை அடிக்கிறாரு. அதனால கௌதம் கம்பீர் மேன் ஆஃப் த மேட்ச அவருக்கு குடுக்க சொல்லிடுறாரு. Gautam Gambhir, he wants to give this award to Virat Kohli, who's got his first 100 in one day international.
Well, he can collect the phone and he gets it from Mr. Sudhir Haseja. He gets the man of the match check. And a carbon mobile set. Well, there's a trophy as well. Gautam, if you can go and collect that trophy. And that's will be given by Mr. Jagmohan Dalmia, the president of the CAB. இந்த வீடியோல யாரோட கமெண்ட்ஸும் ஆட் பண்ணல, அடுத்த வீடியோல கண்டிப்பா ஆட் பண்றோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.